இந்த வீடியோவை வழங்குவோர் போஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல அண்ட் ஃப்ரம் தி மாஸ்டர்ஸ். எல்டோரோ பிரீமியம் மென்ஸ் வேர் கலெக்ஷன் 100% காட்டன், பீ தி புல்லிஷ் மேன். ரொம்ப அன்யூஷுவலான ஒரு த்ரில்லர் பிரமைஸ் தான், ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. ஸோ நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த ஜானரே வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு ஜானராங்கிறதுனால அது வந்து நம்ம தமிழுக்கு ரொம்ப புதுசான ஒரு ஜான்ரா. ஸோ நான் வந்து ரொம்ப இந்த மாதிரியான ஜான்ரா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஹாலிவுட்டில் அந்த மாதிரிலாம் பார்த்துருவோம், தமிழில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்பட்டதாக தாக்கம் பேசுனாங்க? அவங்க தினம் எனக்கு வாரத்தில் ஒரு வாட்டி அவங்க ஃபோன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது ஆமாம், அவங்க இன்னும் என் கூட டச்சில் தான் இருக்காங்க. சரி, அது நம்மளுக்கு எல்லா ஷூட்டிங்லையுமே நம்மளுக்கு அடிப்பட தான் செய்யாது, அது கண்டிப்பாக பட தான் செய்யும். அதில் அது பிரச்சனை இல்லை, நானே நிறைய சமயம் போய் கேட்டுதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அதுக்காக வந்து டோட்டலாக என்டர்டெயின்மெண்ட் படமே எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுவும் தேவை, மனுஷனுக்கு உப்பும் தேவை சக்கரையும் தேவை இல்லையா, எல்லா அறுசுவையும் தேவைங்கிறதுனால இப்போ இந்த சுவை நிறைய ஜனங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்கிறது நல்ல விஷயம், நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய விஷயம். கதையை எழுதுறவங்களுக்கு நல்லா ரொம்ப நீட்டாக பண்ணிருக்காரு அவருக்கு. இது வந்து நம்மளை ஆடியன்ஸை திங்க் பண்ணி அப்படி சுற்றி விடுற கதை, பட் அவருக்கு அந்த சுத்தல் இருக்கக்கூடாது, கன்ஃபியூஷன் இல்லாமல் எடுத்திருக்காரு. ஆனால் என்னுடைய பாட்டுங்கிறது பற்றி படத்தை பற்றியே சொல்கிறேன். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போது எடுக்கிற படங்கள், நான் இன்வால்வ் ஆகிருக்கிற படங்கள் ரெண்டுமே வந்து மக்களை சிந்தனையை தோன்ற படங்கள். வெறுமை பார்த்தோம், ஓ இது இருக்கா, இது ஃபைட்டு, இது டான்ஸ், இது அப்படின்னு வராமல் உள்ளே என்ன இருக்குது, கேரக்டர்ஸ்குள்ளே என்ன இருக்குது, சைக்கலாஜிக்கலாக என்ன டீல் பண்ணுறாங்க, நம்ம மூளையை எப்படி உபயோகிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது அதுக்கு அந்த தைரியத்தை மாநாடு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ். ஸோ அந்த ரீதியில் இந்த ஈக்குதோ இதை நான் முன்னாடியே பண்ண படம்னா கூட இதை பார்க்கும்போது அந்த சைக்கலாஜிக்கல் டச் வருது. நீங்கள் ஜஸ்ட் படம் பார்த்துட்டு போக முடியாது, யூ ஹாவ் டு திங்க். படம் பார்க்கும்போது யூ ஹாவ் டு திங்க், அந்த முடிச்செல்லாம் எங்கே போடுறாங்க, முடிச்சு எங்கே அவுக்குறாங்கங்கிறதெல்லாம் திங்க் பண்ணக்கூடியது, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதுலேயும் ஒரு ஒரு முடிச்சில் என்ன போட்டிருக்காங்க, அந்த முடிச்சு யார் அவுக்குறாங்கிறத நான் சொல்ல மாட்டேன், நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுங்க. சைக்கலாஜி இதுலேயும் தேர் இஸ் அ டைம் லூப், பட் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்பு, அதில் ரிப்பீட் ஆகாத டைம் இல்லை. ஒரு ஒரு மனிதனின் மனதுக்குள் நடக்கிற ஒரு டைம் லூப், அதுதான் அதுவும் இருக்குது. அந்த மாதிரி ஓப்பன் சயின்டிஃபிக் ஃபேண்டசி இல்லைனாலும் அவன் மனசில் நடக்கிற ஒரு போராட்டங்கள், மனசு தானே சார் நமக்கு எல்லாம், த பிரெயின் இஸ் காசிங் இல்யூஷன், எல்லாமே இருக்குது இதில். அந்த இல்யூஷனில் நான் எந்த பாதின்னு சொல்லக்கூடாது கதையில், பட் இன்ட்ரெஸ்டிங் டெஃபினட்டாக, யங்ஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக அதை ரசிப்பாங்கன்றது. ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தாச்சு இப்போ ஆடியன்ஸ்கிட்ட, சும்மா போய் படம் பார்த்தோமா வந்தோமான்னு இல்லாமல், ஐயோ நம்மளும் திங்க் பண்ணியா இதுலேருந்து ஏதாவது இன்ஃபர் பண்ணுங்கிற மூடு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி படங்கள் எனக்கு கிடைச்சது வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரசிகர்கள் மத்தியில் எனக்கு இப்போ கிடச்சிருக்கிற, இவ்வளோ வருஷம் கிடைக்காத வரவேற்பு இல்லை, என்றைக்குமே எனக்கு வரவேற்பு இருந்திருக்கு, குறைஞ்சவே இல்லை. பட் ஒரு புதுப்பிச்சுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் வந்து எனக்கு இப்போது வெற்றி, நான் நல்லா பண்ண ரோல் அப்படிலாம் எனக்கு வெற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு நான் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இருக்கிற 20-22 வயசு இளைஞர்கள் மனசில் நான் இடம் பெற்றிருக்கேங்கிறது தான் எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. இக்கிலையும் எனக்கு அந்த வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை. நன்றி, வணக்கம். இக் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் பார்த்தேன், பாபு தமிழ் அப்படிங்கிறவர் வந்து ஜீவின்னு ஏற்கனவே ஒரு படத்துக்கு கதை வசனம் என்ன எழுதியிருக்காரு, கதை திரைக்கதை வசனம் எழுதி, அதில் ஒரு நல்ல பேர் கிடைச்சதுனால அவருக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கிடைச்சதா சொன்னாங்க. ஸோ இந்த இக் படத்தை வந்து ஃபஸ்ட் டைம் அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒன்று தீர்மானமாக தெரிஞ்சது என்னென்னா, முதல்ல அவர் பண்ண கதை அந்த ஜீவிங்கிறது கூட வந்து ஒரு ஃபேண்டஸியாக, ஒரு அமானுஷ்யமானதுன்னு சொல்லுவாங்க, ஃபேண்டஸின்னு சொல்லுவாங்க, பரிச்சார்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஜாதியில் தான் வந்து முதல்லையே அந்த படத்தை பண்ணியிருந்தார். இப்போது இந்த படத்தையும் ஏறக்குறைய அதே ஜாதியில் தான் இந்த படத்தையும் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் மாமூலாக எல்லோரும் பண்ணுற ஒரு படத்தை வந்து மாமூலாக பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும், புதுசாக ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிற அவருடைய ஆர்வம் வந்து பாராட்டத்தக்க ஒரு சமாச்சாரம். அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் தான் இதுவும் கொஞ்சம் புதுசாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டரைசேஷன் ஃபார்ம் பண்ணி அதை வச்சுக்கிட்டு கதையை சொல்ல ஆரம்பிச்சிருந்தார். ஸோ அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து என்ன எதுன்னு நமக்கு புரியல, ஆனால் என்னமோ ஒன்று இருக்குது, என்னமோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரியே படத்தில் ஒரு சுவாரஸ்யம் கொடுத்துக்கிட்டே போகிறாரு. அப்புறம் இன்டர்வல் வந்துடுச்சு சீக்கிரமே, அப்புறம் இன்டர்வலுக்கு மேலே தான் வந்து அந்த என்னமோ ஒன்று இருக்குதுங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ண ஆரம்பித்தார்.
ஸோ இதில் நடித்தவங்கெல்லாம் புதுமுகத்தை வச்சு நடிக்க வச்சுருந்தா கூட டெக்னீஷியன்ஸ் எல்லாமே புதுசாக இருந்தால் கூட அதை எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இவரும் டைரக்ஷன் பண்ணது அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கலாகவும் சிறப்பாக பண்ணியிருந்தார். நடித்தது வந்து அந்த ஹீரோவை நடித்தது நல்லா நடிச்சிருந்தார், ஹீரோயினும் நடிச்சிருந்தாங்க. சோமசுந்தரம் அவர் வந்து அவரும் நல்லா நடிச்சிருந்தார். இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே நரேன்லேருந்து எல்லாருமே கேரக்டர்ஸ் எல்லாம் புதுசும் நல்லா நடிச்சிருந்தாங்க, பழசும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த மர்டர் மிஸ்ட்ரி ரிவீல் பண்ணுறது அதெல்லாமே. ஸோ படம் ரெண்டு வரைக்கும் என்ன என்ன என்னங்கிறது அந்த சுவாரஸ்யத்தில் போயிட்டுருக்கு படம், அதில் தப்பு ஒன்றும் இல்லை. டைரக்டர் பாஸ் பண்ணிட்டார், இந்த புதுமுகங்களெல்லாம் அடிக்க வச்சு அதுலேயும் பாஸ் மார்க் வாங்கிட்டார். ஸோ இந்த எப்போவுமே பரிச்சார்த்தமாக படம் பண்ணும்போது, ஒரு ஃபேண்டஸியாக படம் பண்ணும்போது இது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஜனங்கக்கிட்ட போகும்போது தான் தெரியும். ஆனால் நடுவில் வந்து தொய்வாகி போர் அடித்து ஐயோ என்னடா அது அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லாமல் அது வந்து என்ன என்ன என்னென்னு விறுவிறுன்னு அடுத்து என்ன அடுத்து என்னன்னு சொல்லிட்டு அந்த ஈர்ப்புள்ளையே நம்மளை கொண்டு போய் பாட்ட முடிச்சிருந்தார். ஸோ அதனால் அது வரைக்கும் நம்ம பாபு தமிழ் அவர்களை வந்து பாராட்டலாம், மற்ற எல்லா டெக்னீஷியனுக்கும் நம்ம வந்து பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோவை வழங்குவோர் போஃப்ட் ஆஃப் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல அண்ட் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ். எல்டோரோ பிரீமியம் மென்ஸ் வேர் கலெக்ஷன் 100% காட்டன் பி த புல்லிஷ் மேன்.